வணக்கம். கனேடிய தமிழன் மீண்டும் உங்கள் முன்னிலையிலே ஒரு திரைவிமர்சனம். நீரு என்ற திரைப்படம், ஜீத் ஜோசப் அவர் இயக்கத்தில் உருவான மலையாள திரைப்படம். மலையாளத்திலே வந்த இந்த திரைப்படத்தை டப் பண்ணியிருக்கார்கள் தமிழிலே. இதில் நடித்திருக்கிறார் எங்களுடைய மலையாள பிரபலியமான மிகவும் ஒரு லெஜண்ட் நடிகன் மோகன்லால். அது மட்டுமல்ல, பிரியாமணி மற்றும் அனாஸ்வரா ராஜா அண்டு ஜெகதீஷ் மற்றும் சித்தியா இவர்கள் சேர்ந்து கூட்டாக நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலே மியூசிக் செய்திருக்கின்றார் விஷ்ணு ஷயான் என்பவர் அருமையாக செய்திருக்கார் மியூசிக். முதல்ல இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல போனால், ஜீத்து ஜோசப் மலையாளத்திலே ஒரு மிக பிரபலியமான ஒரு டைரக்டர். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவருடைய திரைப்படம் என்றாலே கதை அட்டகாசமாக இருக்கும். அதற்கு மிக பிரபலியமானவர் ஜீத்து ஜோசப். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே மலையாள திரைப்படங்கள் தான் அந்த திரைக்கதை வசனம் மற்றும் கதைக்கு மிக பிரபலியம் என்றுமே அவார்டு வாங்கக்கூடிய ஒரு மொழி இந்த மலையாள திரைப்படங்கள். அது நல்ல திரைப்படம் என்பதன் காரணமாகத்தான் இதை தமிழிலே டப் பண்ணி இந்த திரைப்படத்தை போட்டிருக்கிறார்கள். நீரு, NERU என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம் காரணப்பேராக இப்பொழுதெல்லாம் வரக்கூடிய திரைப்படங்களுக்கு பேர் எதுவாக இருக்கும், ஆனால் திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் அது எங்கே ஒரு மூலையிலே போகும். ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் NERU நீரு அப்படி என்று சொன்னால் அது ஸ்லீப், ஹாவ் செக்ஸ், லை டவுன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். லே டவுன், ஸோ இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் ஒரு அர்த்தமாக ஆங்கிலத்தில் இருக்கிறது, நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். அது மட்டுமல்ல, டு ஸ்லீப் சவுண்ட்லி அண்ட் பீஸ்ஃபுல்லி, இதுதான் அதனுடைய அர்த்தம். நீரு இந்த திரைப்படத்திலே ஒரு ஏழை பெண், ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஏழை பெண்ணை ஒரு பணக்கார பையன் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வருகின்றவர்களே அவளை கவனித்து ரேப் பண்ணுகிறான். ஆனால் அதில் கதை என்னவென்று கேட்டால், ரேப் பண்ணுகின்றவன் இந்த டெக்னாலஜிகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் ரேப் பண்ணுகிறார். அங்கே தான் டெக்னிக் இருக்கின்றது. ஆனால் அதை ஒரு வக்கீல், ஒரு பிரபலியமான வக்கீலை கொண்டு, அவர் கைதியானவரை ஒரு பிரபலியமான வக்கீலை கொண்டு வெளியிலே கொண்டு வரார்கள். காரணம், அவர் ஒரு பிரபலியமான ஒரு பணக்காரனுடைய மகன். ஆனால் இந்த பெண்மணி ஒரு ஏழை பெண், ஒரு கண்டறியாத பெண். ஆனால் அவரிடம் ஒரு கலை, அதாவது உருவங்களை வடிக்கக்கூடிய அந்த கலை அவருடைய கையிலே இருக்கின்றது. அந்த கலையை வைத்து அவர் சொல்கிறார், இவர் தான் என்னை கற்பழித்தவர் என்று. ஆனால் இவர் வாளாடுகிறார் இல்லை என்று சொல்லி பிரபலியமான லோயரை வைத்து வாளாடுகிறார்கள். அங்கே அந்த வாளாட்டத்தின் போது மோகன்லால் வருகின்றால், மோகன்லால் அவரும் ஒரு லோயராக, பிரபலியமான லோயராக இருந்து ஒரு கனகாலமாக ப்ராக்டிஸ் இல்லாமல் வீட்டிலே அடங்கி கிடக்கின்றார் மோகன்லால். அவரை வைத்து இந்த மிக பிரபலியமான லோயர் இருவராக சேர்ந்து இந்த கேஸை வின் பண்ணுகின்றார் மோகன்லால். இதான் கதை. நீங்கள் திரைப்படத்தை போய் பாருங்கள், முழுமையாக சொல்லக்கூடாது. அட்டகாசமாக இருக்கின்றது திரைப்படம். இப்போ வருகின்ற இந்த திரைப்படங்கள் எல்லாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது, இங்கே உள்ள யங் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் பொதுவாக அனைவருக்கும் பிடிக்கும் காரணம் என்னவென்று கேட்டால், இது டிராமாட்டிக்கல் சினிமா. அது மட்டுமல்ல, ஒரு கோட் சீன். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரத்தில் ஒரு பெரிய செட்டுக்கள் எல்லாம் போட்டு பிரபலியமாக சண்டைகள் எல்லாம் பிடித்து வெளிநாடெல்லாம் போய் படம் எடுக்கவில்லை. ஒரு கோட் சீன் எடுத்திருக்கின்றார்கள், வீடு கோட்ஸ். முழுமையாக 90% கோட்ஸிலேயே படத்தை முடித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இந்த புதுமையான டெக்னாலஜி, இப்பெல்லாம் ஒரு கோட்ஸிலே ஆதாரம் என்று சொன்னால் இரண்டே ஆதாரம் தான். ஒன்று அவர்கள் சிசிடிவி, மற்றது தொலைபேசி. இந்த ஆதாரங்களை எல்லாம் விட எப்படி இந்த கேஸை கொண்டு போகிறார்கள்? அந்த பெண்மணி ஒரு கண் தெரியாத பெண்மணி, ஆனால் கலை செய்யக்கூடிய அந்த கலை வடிவம். கூடுதலாக கண் தெரியாதவர்களுக்கோ அல்லது காது கேட்காதவர்களுக்கோ இறைவன் ஏதோ ஒரு ஸ்பெஷல் படைப்பை அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள். தொட்டுணர்ந்து சொல்லக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் நன்றாக அதை விஸ்வரூபமாக சொல்லக்கூடியவர்கள். இப்படி பல அவர்களுடைய திறமைகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஒரு கண்டறியாத ஆளுக்கோ அல்லது காது கேட்காத ஆளுக்கோ, இந்த கண்டறியாத பெண்மணி அந்த தொட்டு உணர்வு பூர்வமாக இவன் தான் என்னை கெடுத்தவன் என்பதை நிரூபிக்கின்றார். ஆனால் அது முழுமையான நிரூபணமாக இல்லை. காரணம், தகுந்த சாட்சி அங்கே இல்லை. சாட்சி இருந்தால்தான் கோர்ட் உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இங்கே மோகன்லால் எப்படி இந்த சாட்சியை கொண்டு வரார் என்பதுதான் படம். கலக்கியிருக்கார் அந்த ஒரு அவருடைய அந்த வயது. அவர் ஒரு கனகாலம் இருந்து ப்ராக்டிஸ் வந்த அந்த ஒரு லோயர், அப்படி அவர் வருகின்ற கண்ணாடி. நீங்கள் ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி குடும்பத்துடன் அழகாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அந்த கோர்ட் சீன் எல்லாம் ரொம்ப அட்டகாசமாகவும் எக்ஸலன்சியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பிரியாமணி அருமையாக நடித்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ஓவராக நடித்து விட்டார் பிரியாமணி இந்த திரைப்படத்திலே. ஆனால் அதில் பாராட்டுக்கு உரியவர் அனாஸ்வரா
ராஜா அவர்தான் இந்த திரைப்படத்திலே அந்த பெண்மணியாக கண்டறியாத வந்திருக்கிறார். மிக அருமையாக நடித்திருக்கிறார். ஜெகதீஷ் அவர் வந்து தன்னுடைய தகப்பனாக அவரும் நல்ல அழகாக நடித்திருக்கிறார். பிரியாமணி கொஞ்சம் டூ மச்சாக நடித்துவிட்டார். ஆனால் மோகன்லால் தான் படத்தை எழுப்பி நிப்பாட்டி வைத்திருக்கின்றார். மோகன்லால் அதெல்லாம் ஒரு லெஜண்ட் நடிகர். இப்படிப்பட்ட மம்முட்டி, மோகன்லால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இப்படியான நடிகர்கள் எல்லாம், அமிர்தா பச்சன், இவர்களெல்லாம் வயது போக போக இவர்களுடைய நடிப்பு திறம் தாங்க முடியவில்லை. இப்போ நீங்கள் இளமையாக இப்பொழுது வந்த நியூ ஜெனரேஷன் கூட அவர் அந்த லோயராக வந்து இவ்வளோ ஒரு ஒரு ஹீரோவை காட்டுகின்ற போது தமிழ் படத்தில் எப்படி காட்டுவார்கள், அட்டகாசமாக காட்டுவார்கள். ஆனால் இங்கே ஒரு ஹீரோவை காட்டுகின்ற போது அவரை அப்படி பட்டும் படாமல் பதுமையாக காட்டி கொண்டு போகிறார்கள். இந்த திரைப்படம் அருமையான திரைப்படம். நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துடன் பாருங்கள். நல்ல திரைப்படம், பொழுதுபோக்காக இருக்கும், நல்ல மெசேஜையும் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் மறக்காதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. இதுபோல இந்த நோர்த் அமெரிக்காவிலிருந்து திரைப்பட விமர்சனங்களை இந்த கனடிய தமிழன் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் உங்களுடன் ஒரு முறை வருவேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.